மே 17ஆம் தேதி இந்த வீடியோவை அதர்மம் சேனல் மனோஜுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கோவம் எனக்கு இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் கோவப்பட்டால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா மனோஜுக்கு இதுக்கு மேலே மரியாதைலாம் தேவையில்லைன்னு நினச்சேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை போட்டுட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமானை திட்டிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் சீமான் சார்ன்னு சொன்னாங்க, இப்போ இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை மனோஜ், உனக்கு என்னடா பிரச்சனை, ஆம்பளையாடா நீ நல்லா அப்பா அம்மா கொண்டுங்கிறியா, சோறு திங்குறியா, சோறு திங்குறனா அதில் உப்பு போட்டு திங்குறியா, எதுக்கடா வந்து இப்படி ஒப்பாரி வச்சு வச்சு முடிக்கிற. நான் சீமான் கிட்ட சமாதானமாக போனால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு தானே இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏண்டா, நீ சீமானோட கள்ளக்காதலியா, சீமானை லவ் பண்ணிட்டு இருந்தியா, அப்போ ஏண்டா உக்காந்து சும்மா ஒப்பாரி பொம்பளை மாதிரி உக்காந்துன்னு ஒப்பாரி வச்சுன்னுக்குற, கொஞ்சம் சிலை கட்டிக்கின்னு பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுன்னு உட்காந்து அதர்மம் சேனலில் பேச வேண்டியதுன்னு. ஆக்சுவலாக உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லடா. அன்னைக்கு நான் வந்தேன், எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னீங்க, அப்புறம் அதெல்லாம் பண்ணோம், எங்கள் அக்காவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க பாவம், அப்புறம் சீமான் அவர்களே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நீ ஆக்சுவலாக உன்னை வந்து நான் செருப்பு கழட்டுன்னு என்ன அடிக்கணும்னா, நீ எனக்கு என்ன சொல்கிற, நான் தமிழ் கட்சிக்காரங்களை மிரட்டிட்டு நான் காசு வாங்கிட்டு போனா, நீ பாத்தியா, நீ போய் போய்யா செய்தி போட்டுக்கிட்டு இருப்ப, உன்னை ஓகே நீ நல்லா வாழ்ந்துட்டு ராஜான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ. இன்றைக்கி என்ன ரொம்ப நல்லவ மாதிரி நீ என்னத்தை உட்காந்து கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, நீ வந்து அந்த சீமான் பத்தி எல்லாம் போய் போய்யா வந்து நகை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க, உங்க அப்பார்ட்மெண்ட்டை திருட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னா சொல்லி நீ ஆடியோலாம் பேசியிருக்கிறியே, அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு நாம் தமிழ் கட்சிகிட்ட காட்டிட்டு, அப்புறம் ஓமலையே ஒரு கம்ப்ளைண்ட்டு ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இவன், நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லபடியா அவன்கிட்ட சொல்லிட்டு, ஆக்சுவலா உனக்கு என்னடா லாஸ் என்னைய வச்சு, சும்மா ஒரு 8000 ரூபாய் நீ வந்து அந்த காரை கொடுத்த அவ்வளவுதானே, அதையும் நான் திருப்பி கொடுக்கட்டுமான்னு கேட்டா எனக்கு என்னமோ நாம் தமிழ் கட்சி காசே வேண்டான்னு, சரி போன்னு சொல்லிட்டு நல்லபடியா நான் வந்து அங்க ஹோட்டலுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நான் எங்க அக்காவையும் கூட்டிட்டு பாவம் கஷ்டப்பட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தேன், நீ ட்ரீட்மெண்ட்டு எங்க அக்கா அன்னைக்கு அவ்வளவு உடம்பு சரியாம நீ பார்த்ததானே, எங்க அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் நீ பண்ணியா, நீ என்னமோ நான் சீமானியும் நாம் தமிழ் கட்சியும் கேட்டுட்டு இருக்கல, நீ ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சியா, நீ என்ன சொன்ன, சாயந்தரம் நாங்கள் ஒரு 4 மணி என்னமோ 3 மணிலேருந்து பிடிச்சி நான் நைட்டு 9:30 மணி வரைக்கும் நீ வந்து வழக்கறிஞர் தாண்டி ஸ்டேஷன் தாண்டி எஃப்ஐஆர் காப்பின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து ஸ்டேஷன் அலைய வச்சுட்டு இருந்தீங்களே, அந்த அவ்வளோ மணி நேரம் எங்கள் அக்கா தனியாக தானே உட்காந்து பாவம் துவச்சிட்டு இருந்தாங்க, பெரியார் கழகங்காரங்க யாரும் வந்து எங்கள் அக்காவை பார்த்துக்கிட்டாங்களா, டேய் ஆம்பளைங்களா நீங்களா, ஆம்பளைங்களா நீங்களா, உங்களுக்கெல்லாம் சீமான ஒரு மயிறு கூட புடுங்க முடிய மாட்டேங்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு தூண்டி விட்டுக்கிட்டு, விஜயலட்சுமி வந்து எதா அன்னைக்கு தான் வழக்காய் நான் சொல்கிறான் அன்னைக்கு வந்து, அவன் என்ன சொல்கிறான், பெரியார் கழகம் மேலேயும் வராது, திமுக மேலேயும் வராது, விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சீமானை வந்து கைதாயிட்டாங்கன்னா நீங்கள்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்களாம்மா, கொண்டாட போகிறீங்களாம்மா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லண்டா, நீ ஆம்பளைனா அதையும் சொல்ல வேண்டியதுன்னு, நான் தான் சரி சீமான் மேலே கோவப்பட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாமேடா, நீ எதுக்குடா உட்காந்து கூட்டி கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு நட்டிட்டு உட்காந்துட்டு இருந்த, ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி நான் காட்டட்டுமா, நிப்பாட்டிக்கோனடா நிப்பாட்டிக்கோ, அன்னைக்கு கூட நீ என்கிட்ட என்ன சொன்ன, சீமான் வந்து உனக்கு ஒரு மயிறு கூட கிடையாதாம்மா, நீ கொஞ்சம் வாடா மவுண்ட் ரோடுக்கு, மவுண்ட் ரோடு பீச்சுக்கு நீ தனியா வா, கூட வந்து உன்னோட பெரியார் கழகம் வந்து உன்னோட டச்சப்பு அஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வராத, தனியா நீ வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்து இந்த ரூம்குள்ள குயின்னுக்கிறது கிடையாது, அங்கே வா கொஞ்சம் மவுண்ட் ரோட் பீச்சுக்கு நீ தனியா வந்து நில்லு, நாம் தமிழ் கட்சி தரப்புலேருந்து நான் வந்து ஒரு 100 பேரை சீமான்கிட்ட சொல்லி அப்ப சொல்றேன், அவங்கள வந்து அவங்க முன்னாடி நீ பேசுறா, இந்த இந்த நீ பேசுவியா அவனை வந்து அந்த 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 கெட்ட கெட்ட வார்த்தைலாம் சீமான நித்துட்டுவேன் இல்லையா, அது அந்த பீச் அந்த பீச்ல நாம் தமிழ் கட்சி முன்னாடி நீ பேசுன, மனுஷனாடி மனுஷனாடா நீ, தூண் வெக்க கட்டன் நாய, ஒரு பொம்பளை பிள்ளைய தூண்டி விட்டுக்கிட்டு உனக்கு நீ ஏண்டா உட்காந்து அழுதுனுக்குற சேனல்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல சீமான் மேல இருந்தாலும் உனக்கு வந்து நிற்குது, அந்த அந்த இது தமிழ் புலிகள் அமைப்பு இருந்துச்சு அந்த அருந்ததி சமுதாயத்துக்காக போராடினாங்களே அவங்க அவங்க போராட்டத்துல கூட நீ யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாம் போய் உட்காந்து எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தீங்களே, அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த நாகை திருவள்ளுவன் அந்த துர்கா குயிலின்றத அந்த பொம்பளை என்ன இது கைவிலியெல்லாம் கொச்சப்படுத்திட்டு இருந்தாங்களா, ஒரு டைலாக் வர விட்டால நான் வந்து விஜயலட்சுமி மாதிரி சொல்லினே இருக்க மாட்டேன் இப்போ அடிப்பேன்னு சொல்லிட்டு, அச்சாலாமா இப்போ அவன் எங்கே துணி காய போட்டு உட்காந்து நிற்கிறா, அந்த அந்த கட்சி என்னடா பண்ணினுக்குது, நாகை திருவள்ளுவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல தானே அவங்களுக்கு, இன்ஃபேக்ட் அங்கே போனீங்களா அலுவலகம் நாம் தமிழ் கட்சி அலுவலகம் வரைக்கும் நல்ல செவட்டு பக்கம் சாத்தி தானே அமைச்சாங்க நாம் தமிழ் கட்சி, அப்போ எதுக்குடா எதுக்குடா ஒன்றும் பண்ண முடியல விஜயலட்சுமி வச்சுன்னு சும்மா பழச்சன் கிடக்குறியா, இதான் லாஸ்ட் வீடியோ என்னடா, இதான் லாஸ்ட் வீடியோ உனக்கிட்டன, நீ உண்மையிலே நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்துக்கிறனா, நீ நல்ல நீ உண்மையிலே சோறு தான் திங்குறனா, சோற்றுல உப்பு போட்டு திங்குற தமிழனா இருந்தனா, என்னை பத்தி நீ பேசவே பேசாதன,
நீ பாத்துக்க போறியா? தொடப்பக்கட்ட நாயே, நீ என்னை பாத்துக்க போறியாடா? எங்க அக்கா மருத்துவ சொல்லுக்கு நீ பாத்துக்க போறியா? அப்ப உக்காந்துன்னு நீ அன்னைக்கு என்ன உனக்கு என்ன வேண்டியதா இருந்துச்சு? நீ வந்து ஒரு வருஷமா உக்காந்துங்கன்னு சீமான் எப்பயா கைது பண்ணணும், சீமான் எப்பயா நாராடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டு இருக்க. அதுக்கு நீ என்னை வந்து ஒரு காயினா வந்து நீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து நடக்கலன்னு இப்ப உக்காந்துங்கன்னு பொத்தின்னு போயினே இரு. என்ன கை கால் நல்லா தானே இருக்கு உனக்கு? வேற ஏதாவது உத்தமமான வேலையை பார்த்துக்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோர் போடுப்போ. அதை விட்டுட்டு சீமானை பத்தி குயின்னு அவனை ஆம்பளை படுத்துற இவனை ஆம்பளை படுத்துறேன்னு பண்ணனா, நீ நேரில் கட்சினா நான் வந்து உடனே முதல்ல செருப்பு கழட்டு அடிப்பேன். ஏன்னா என்னோட சந்தோஷத்துல யாராவது மண்ணை வாரி போடலான்னு நினைச்சிங்க, செவிடு பிஞ்சுக்கோ என்கிட்ட. ஓகே, வேலையை பார்த்துன்னு போயினே இருங்க. எனக்கு என்ன பண்ணணுமோ சீமான் பண்ணுவாரு, எனக்கு என்ன பண்ணுமோ நாம் தமிழ் கட்சி பண்ணுவாங்க. நீங்க ஆம்பளைங்கன்னா தொடப்பக்கட்ட நாய்ங்களா? போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சீமான் மேல என்னத்தை பிடுங்க முடியுமோ அங்க பிடுங்கிக்கோங்க, போங்க. இதுக்கப்புறம் சும்மா போட்டுக்கணும், அவனை ஆம்பளை பற்றுவேன் இவனை ஆம்பளை பற்றுவேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு விஜயலட்சுமி வச்சு சீமான் அடிக்கலான்னு பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட நடக்காது, அது நடக்கவே நடக்காது ராஜா. அதனால நீ இந்த ஒப்பாரி வச்சு வச்சு முடிக்கிற இல்லையா? உனக்கு நான் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த வாரம் ஃபுல்லா வந்து சீமானோட டைலாக்ஸ் பேசி பேசி நானும் நாம் தமிழர் கட்சி நாங்கெல்லாம் கொண்டாட போறோம். அதை பார்த்து பார்த்து நீ ஒப்பாரி வச்சுக்கோ. நீ எல்லாம் ஐ டோன்ட் கேர்டா பிளட்டி, நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேயா, வேலையை பார்த்துன்னு போயினே போய்கிட்டே இரு. ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல்ல எங்களை பத்திலாம் பேசிக்கிட்டு இந்த பிச்சைக்கார ஒரு இந்த வேலையை பார்க்கறது போய் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து உன் பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தலாம். அந்த வேலையை பார்த்து நிக்கிற, அதனால உனக்கெல்லாம் நாங்க ஒரு மயிர் கூட கேர் பண்ண மாட்டோம். வேலையை பார்த்துன்னு போயினே இருந்தேன். இதான் லாஸ்ட் வீடியோ உனக்கு. நீ நல்லா ஆம்பளைன்னா என் பக்கடி தலை வச்சே படுக்க மாட்டேன். இதான் லாஸ்ட் வீடியோ மனோஜ். வேலையை பார்த்துக்கிட்டு அதர்பம் சேனல்ல விஜயலட்சுமி பத்தி பேசவே கூடாது அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்கின்னு உன் வேலையை பார்த்துன்னு போயினே இரு. என்ன, நீ எல்லாம் எனக்கு ஒரு மயிர் கூட கிடையாது. ஓகே.